இது போபோ கேர்ஸோட மொபைல் ஹோல்டர் வந்து இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். வந்து ஜா கிரிப்பு, இன்னொன்று க்ளா கிரிப்பு. நம்ம வாங்கினது வந்து ஜா கிரிப்பு. இதில் வந்து இப்படி ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபியூஸ் போகும். அந்த ஷோரூமில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து வாங்கிட்டு போகிற திங்ஸ் வந்து ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் வந்து கனெக்ஷன் ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு அப்படி ப்ளஸ் மைனஸ் தெரிலனா கலரை பார்த்து கொடுத்துருங்க எங்களை மாதிரி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ரைடு வித் ராஜ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ வந்து ஒரு டியூக் 200 வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா, புது போபோ கேர்ஸோட மொபைல் ஹோல்டர் வந்து இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் வாங்கி மாட்டணும்னு சொல்லிட்டு வண்டி ஓனருக்கும் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா வண்டி வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் இல்லைன்னா அதுக்குள்ளே வந்து பெரிய ட்ரிப்பு கிளம்ப போகிறோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தேவையான ஒன்று. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதே ஸ்பாட் நம்ம எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணுற ஒரே ஸ்பாட்டு தான். செம ஸ்பாட் இது. ஸோ வண்டி பாருங்கள், நம்ம டியூக் 200 BS6. நான் பார்க்க 390 லுக் கொடுக்கும், ஏன்னா நம்ம அப்படி பண்ணி வச்சுருக்கோம். நம்பர் பிளேட்டாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டிக்கரிங்காக இருக்கட்டும். ஸ்டிக்கரிங் வந்து நம்ம டியூக் 200ங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். அது இன்னும் ஒரு ஸ்போர்ட்டி செக்ஸி லுக் கொடுக்கும் வண்டி. ஸோ வாங்க கைஸ், அப்படியே நம்ம இதை அன்பாக்சிங் உள்ளே போயிடலாம். ஸோ போபோ கியர்ஸ் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கோம். பேக்கிங்கே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அமேசானில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம், 1745 ஆச்சு நமக்கு. இது வந்து நீங்கள் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் வந்து டோட்டல் வந்து 2 மாடல்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஜா கிரிப்பு, இன்னொன்று க்ளா கிரிப்பு. நம்ம வாங்கினது வந்து ஜா கிரிப்பு. ஜா கிரிப்பு வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷில் இருக்கும், அப்புறம் க்ளா கிரிப்பு வந்து மெட்டல் ஃபினிஷில் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இப்படி ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த டியூக்கு வந்து தேவைப்படாது. இந்த பைப்ஸ் ஹேண்டில் இல்லாத வண்டிக்கு வந்து, கிளிப்போன் ஹேண்டில் இருக்க வண்டிக்கு வந்து இப்படி மாட்டி வந்து நம்ம மாட்டுவாங்க. அதனால் இது நமக்கு தேவையில்லாது, சைடில் வச்சிடலாம். ஸோ இது வந்து அதை மவுண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன இப்படி மவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3mm டேப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஹோல்டரில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயர்லேயே வந்து ஒரு ஃபியூஸ் மாட்டி. ஸோ நம்ம பேட்டரியோட எப்போது கனெக்ஷன் வந்து வோல்டேஜ் ஹை லோ ஆகலாம், அந்த ப்ராப்ளம் வந்து டைரெக்டாக வந்து மொபைல் ஹோல்டரை ப்ராப்ளம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி இதில் வந்து இப்படி ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபியூஸ் போகும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மொபைல் ஹோல்டரை வந்து அது ப்ராப்ளம் பண்ணும். நான் அவ்வளோ ப்ராப்ளம் எதுவும் வந்தது இல்லை. நான் வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை ஆல்ரெடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 2 ஜிப்டை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியே இதை தான் சைடில் வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஹேண்டில் உங்களுக்கு வந்து எங்கே கரெக்டாக மாட்டினா இந்த மிரரில் டச் ஆகாமல் இருக்குமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ரைட் சைடில் மாட்ட போனால் நமக்கு வந்து இதில் வந்து இந்த ஆயில் கேப் வந்து கண்டிப்பாக இடிக்கும், டிஸ்டர்பாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல மாட்டணும்னு வந்து யோசிச்சுன்னா, இதில் மாட்டினா கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு நல்ல பிளேஸ்னா இது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. கரெக்டாக சென்டரில் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக 3mm டேப் போட்டு ஒட்டிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒட்டியாச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளாம்ப் வந்து 2 கொடுத்துருப்பாங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. ஸோ அது வந்து எது வந்து ஃபிட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து இப்படி உள்ள இப்படி கொடுத்துட்டு, இப்படி பர்ஃபெக்டாக ஆக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டியூக் வந்து அந்த சின்ன கிளாம்பே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதே ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து இது அப்படியே இந்த ஸ்க்ரூ வந்து மெதுவாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க உள்ள. ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் கையை வச்சு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கையை வச்சு பண்ண முடியலங்கிற போது வந்து இந்த உள்ளே அவங்களே வந்து இலங்கி கொடுத்துருக்காங்க அதுக்குண்டானது. ஸோ அதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வச்சு டைட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆங்கிள் கரெக்டாக செட் ஆச்சுருந்தாலும் நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டைட் போதும்.
ஸோ அப்புறம் நம்ம இதை நம்ம மொபைலோட எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே போட்டுட்டு இப்படி ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி பின்னாடி வந்து இப்படி டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹோல்டர் வந்து நம்ம மாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து கனெக்ஷனை பற்றி நம்ம பேச போனோம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இக்னிஷனில் கொடுக்குறது தான் வந்து சேஃபு. ஆனால் இந்த டியூக் 200 இப்போது வர்ற வண்டி BS6லலாம் வந்து இக்னிஷனில் கொடுக்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா ஒயரிங் பிரச்சனை, டக்குன்னு வந்து ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக அது வந்து ஈஸியில் தான் போய் பாதிக்கும். அதனால் நம்ம வந்து பேட்டரியில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பேட்டரியில் கொடுத்தாலுமே ஒன்றும் இல்லைங்க, பின்னாடி வந்து இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஏதோ ஆக்சசரிஸ் பாக்ஸ் உள்ள இது இருக்குது, இதுலேயும் கனெக்ஷன் கொடுக்கலாம். நாங்கள் வந்து KTM ஷோரூமில் கேட்டு பார்த்தோம், அங்கே வந்து பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ஸோ ஷோரூமில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து வாங்கிட்டு போகிற திங்ஸ் வந்து ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து நாங்கள் ஷோரூமில் போய் கேட்டோம், இந்த ஹெட்டு வந்து எங்களுக்கு 390 மாட்டணும், அந்த லுக் கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஸோ வண்டியில் வந்து ஏதோ ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு வாரண்டி இருக்குமா, அந்த வாரண்டி வந்து இந்த மாதிரி ஹெட்டு இல்லை ஒரு நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணும்போது வந்து அந்த வாரண்டி வந்து இருக்காது, நீங்கள் என்னன்னாலும் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கோங்க, இல்லைனா இப்போ பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, நாங்கள் வேணால் ஆர்டர் போட்டு எடுத்துறோம், நீங்கள் வந்து வெளியே போய் தான் மாட்டணும் கண்டிப்பாக, நாங்கள் வந்து மாட்டி தரமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து அப்படியே வயரிங் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சீட்டை கலத்துங்க, சீ சைடில் எங்கே இதெல்லாம் சாவியை மாட்டி ஃபஸ்ட்டு சீட்டை கலத்திட்டு சீட்டை பத்திரமா ஒரு சைடில் இப்படி புல்லுக்குள்ளே போட்டு ஸோ ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த 3 ஒயர் எப்படி போகுதோ அதே மாதிரி வந்து இந்த சைடில் வந்து வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப், இந்த கேப்புடைய ஃபஸ்ட் வந்து ஒயர் எப்படி விட்டு எடுத்துக்குங்க. ஸோ எல்லா ஒயரும் அந்த மாதிரி சேமாக போகிற மாதிரி இப்படி வச்சு நீங்கள் லாஸ்ட்டில் வந்து ஒரு டை அடிச்சிக்கலாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அப்படி எடுத்தேன். அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் வரணும். இந்த ஹாரன் இருக்குல்லங்க, இந்த ஹாரனுக்கு அந்த சைடு எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கஷ்டமான இது தான், ஹாரனுக்கு ரைட் சைடில் எடுக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒயர் இப்படி வந்து வெளியே தெரியும், அதெல்லாம் நாங்கள் வந்து உள்ளே எடுக்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அது வந்து சேஃப்டியாக இருக்குங்க. எடுத்துட்டோம் உள்ள வந்து சூப்பரா காம்பாக்டா நம்ம கரெக்டான வயரிங் பண்ணிருக்கோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஸோ இப்போ வந்து இதுல வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க, வயரை வந்து இப்படி உள்ள எடுத்து இப்படி கரெக்டா நம்ம இப்போ இந்த சார்ஜ் இது இருக்க இலங்கிருக்கா கரெக்டாக கலந்து தூக்கி தூக்கி திரும்ப வந்துடலாம். அந்த இலங்கை கரெக்டாக கைஸ் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூஸோட அந்த பாக்ஸ் வந்து உள்ளே போகாது. ஸோ அதுக்காக வந்து அவங்களே மூளையை யூஸ் பண்ணி இந்த இலங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் அப்படி லூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை கலத்துட்டோன்னு வச்சுக்கலாம். கைஸ் இந்த ஸ்க்ரூ வந்து கலத்தி கரெக்டாக வந்து இப்படி உள்ளோடி வெளியே வந்து தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது வந்து டைட்டாக மாட்டிக்குங்க, வண்டி ஓனர் பயப்படுறான் ஏதா கலத்தி தூக்கி எங்கேயும் போட்டுறாது அப்படின்னு. ஓகே ஸோ ஒயரிங் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒயரை வந்து அங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் இழுத்து பாருங்கள், எங்கேயாவது மாட்டியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நான் இப்போ அங்கே இழுக்கேன் கரெக்டாக வந்து வருது. கொஞ்சம் ஒயரை வந்து லூஸாக வச்சுக்கோங்க எப்பவும், ஏன்னா நம்ம ஹேண்டில் திருப்புறப்போ எதுவும் வந்து அந்த ஒயரில் எதுவும் அது பாதிச்சிடக்கூடாது, அதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயரை வந்து கரெக்டாக டேங்க்குள்ளோட எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த சைடில் இருக்கோம், இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்குற நேரம்.
இந்த ரெண்டு டயரை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல மாட்ட உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பாக மாட்டி விட்டுருங்க. அவங்க கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணாமல் போட்டுறாங்க, நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்கூட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டே வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்து லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் வந்து கனெக்ஷன் ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு அப்படி ப்ளஸ் மைனஸ் தெரிலனா கலரை பார்த்து கொடுத்துருங்க. எங்களை மாதிரி சட்டு புட்டு விடுமா வீட்டுக்கு கைஸ், கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. கரெக்டாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் ரன்னிங்கில் எங்கேயாவது ஓடி விழுந்துடும். ஸோ அவங்க கொடுத்த டை வந்து கரெக்டாக யூஸ் ஆகுதுங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக கொடுக்குறாங்க போபோ கியர்ஸ். கண்டிப்பாக வந்து ஃபோனுக்கு மொபைல் ஹோல்டர் மாட்டினாலே கண்டிப்பாக இது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு நல்ல இதாக பண்ணிடுங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் சாய் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஆன் ஆகுதா இல்லையான்னு. இல்லை டம்பளி அடிக்க அப்படி அடிக்காது, நம்ம வந்து கரெக்டான கனெக்ஷன் கொடுத்துருந்தா ஓகே. ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்காதீங்க, நம்மள மாதிரி கலரை பார்த்து கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகலை. பின்னாடி வந்து அந்த கிளாக் கிரிப்பில் வந்து ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் உண்டு, ஆனால் இதில் வந்து இருக்கான்னு தெரியல. ஏன் மூஞ்சி க்ளோஸ் பண்ணி இருக்கும் செக் பண்ணிக்கல ஓகே, இதில் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து இப்போது மாட்டியாச்சு, இப்போ நம்ம ஃபோனை வந்து இதில் மாட்டி சார்ஜர் தான் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த ஒயரை வந்து இதில் இப்படி மாட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபோனை கரெக்டாக இதில் உட்கார்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகிருக்கு. அதான் நம்ம ப்ரைவசி இருந்துருவோம், ப்ரைவசி நமக்கு என்ன ப்ரைவசி. ஸோ இதை மாட்டி வண்டியை ஃபோனோட பார்க்கும்போதே வண்டி வந்து வேற லுக் கொடுக்குதுங்க. இப்போ வந்து நம்ம சார்ஜரை போட்டு பார்த்துடலாம். வாவ், சார்ஜரை ஆரம்பிச்சிருச்சு. குயிக் சார்ஜ், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதுங்க. இன்னொரு ஜிப்டே வந்து நம்மகிட்ட சும்மா இருக்குது, அது வந்து சும்மா இருக்க விடக்கூடாது கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும், ஒரு நிறையா ஒயர் போகிற மாதிரி. ஸோ இது வந்து இப்படி அடியில் உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல விட்டு பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. இப்படி மாட்டி பார்த்துக்குங்க, இந்த ஃப்ரீனஸ் இருக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் இப்படி திருப்பி பார்த்துக்குங்க, கரெக்டாக அப்படி மூவ் ஆகுதா. ஓகே கைஸ், ஒயரை வந்து நீங்கள் எவ்வளோ லூஸாக வைக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ லூஸாக வச்சுக்கோங்க. ஸோ வயரிங் வந்து நான் எங்கேருந்து கரெக்டாக கொடுத்துக்கணும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கேருந்து இப்படி வந்து இந்த இதுக்குள்ளோடி போய் அப்படியே ஒயர் இங்கே கீழே வந்து இந்த ஹார்னுக்கு அந்த சைடோடு எடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு டேங்க் கீழே கரெக்டாக போகும். ஸோ அந்த ஹார்னுக்கு அப்புறம் வந்து அப்படியே கரெக்டாக ஒயர் வந்து இங்கோடி வந்து இதில் வந்து பாஸ் ஆகுது இப்படி. ஸோ இந்த எலங்கி ஸ்க்ரூ வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ இங்கே கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து ஈஸிங்க, இங்கே வந்து பர்ஃபெக்டாக ஆகிட்டு நமக்கு. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம இன்ஸ்டேஷன் டன். ஸோ பக்காவாக பண்ணியாச்சு நம்ம வண்டியை. ஸோ சார்ஜும் வந்து நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் தான் இருக்கும். 80 போட்டேன், 86 ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போவும் யூஸ் இல்லையோ பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் ஆகிறது வந்து ஆஃப் ஆயிரும். கைஸ், நம்ம வண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேஷன் வந்து கரெக்டாக முடிச்சாச்சு, பர்ஃபெக்டாக ஆகிட்டு வண்டி வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சூப்பராக பக்காவாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் உங்களுக்கு எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து 3K ஃபேமிலியை வந்து நம்ம டச் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்குற வீடியோ, உங்களுக்கு என்ன வண்டியை பற்றி என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த வண்டியோட வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 250 மைலேஜ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 அண்ட் டியூக் 250 அந்த கம்பேரிசன் வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். ரெண்டு BS6, அது ரெண்டுமே வந்து BS6 மாடல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வண்டியை பற்றி கம்பேரிசன் வீடியோ வேணும், அப்புறம் மைலேஜ் டெஸ்ட் பற்றி வேணும், அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு உங்களுக்காண்டி பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக.
ஓகே கைஸ், see you in the next video. Until then, நான் ரைடு வித்ராஜ், பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோல. பாய். பாதி வச்சு நம்ம நம்பிக்கை இல்ல, ஆனா மீதி வச்சு நம்ம நண்பர்கள் கையில. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.